வணக்கம் நண்பா வெல்கம் டு லா இன் தமிழ் நான் பாண்டித்துரை இந்த வீடியோவில் ராங் கிரைம் அஃபன்ஸ் இது மூணோட மீனிங்கும் கிரைமுக்கும் அஃபன்ஸுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் பொதுவாகவே சட்டம் படிக்கும்போது ராங் கிரைம் அஃபன்ஸ் இந்த வார்த்தைகளை வந்து அதிகமாக பயன்படுத்திக்கிட்டே இருப்போம் இது அடிக்கடி நீங்கள் யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும் பட் அதுக்கான மீனிங் என்ன அப்படிங்கிறத கிளியராக தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் தான் இந்த வீடியோ ஃபஸ்ட்டு ராங் ராங்னா தவறு எனி திங் விச் இஸ் அன்ஜஸ்ட் டிஸ்ஹானஸ்ட் ஆர் இம்மோரல் அதாவது அநியாயமான நேர்மையற்ற அல்லது ஒழுக்கக்கேடான எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ராங் அப்படின்னு சொல்லுவோம் இதுக்கு உதாரணம் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னா நாட் சேவிங் ஏ ட்ராயிங் சைல்டு நீரில் ஒரு குழந்த மூழ்கிக்கிட்டு இருக்குது அப்படின்னா அதை பார்த்துட்டு நீங்கள் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அது வந்து தவறு ராங்கு சரிங்களா இன்னொரு உதாரணம் பார்த்தீங்க அப்படின்னா வாட்சிங் சம்மன் ஸ்டீல் ஒருத்தர் உங்கள் கண்ணு முன்னாடியே எதையோ ஒரு பொருளை திருடிக்கிட்டு இருக்காரு அப்படின்னா அதையும் நீங்கள் பார்த்துக்கிட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அதை தடுக்கலை அப்படிங்கிற பட்சத்தில் அதுவுமே ராங் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா அடுத்து க்ரைம் க்ரைம் அப்படின்னா குற்றம் ஆக்ட் பனிஷபிள் அண்டர் எண்ணிலா எந்த ஒரு சட்டத்தின் கீழும் ஒரு செயல் தண்டனைக்குரியதாக இருக்குதோ அது வந்து கிரைம் அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா டெடர்மைனிங் த செக்ஸ் ஆஃப் தி ஃபியூட்டஸ் கருவில் பாலினத்தை தீர்மானித்தல் அதாவது ஒரு ஒரு பொண்ணு வந்து மாசமாக இருக்காங்க அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு என் வயிற்றில் இருக்கிற குழந்தை ஆனா பண்ணா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறனு ஒன்று போகிறாங்க அப்படின்னா அந்த கன்சர்ன் பர்சன் வந்து செக் பண்ணிவிட்டு அவங்களுக்கு வந்து என்ன குழந்தை வயிற்றுக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறத சொல்லக்கூடாது அப்படி சொன்னால் அது க்ரைம் சரிங்களா ரெண்டாவது உதாரணம் பார்த்தீங்க அப்படின்னா செல்லிங் திங்ஸ் லைக் ஹுட்கா பன்பராக் டபாக்கோ இன் ஸ்டோர்ஸ் அதாவது தடை செய்யப்பட்ட பொருட்கள் அப்படிங்கிறது நிறையா இருக்குது இல்லையா அந்த மாதிரி பொருட்களை கடையில் வச்சு ஒருத்தர் விற்றுக்கிட்டு இருக்காரு அப்படின்னா அதுவும் க்ரைம் ஸோ மூணாவது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அஃபன்ஸ் அஃபன்ஸுனாலும் குற்றந்தான் சரிங்களா ஸோ கிரைமுக்கும் அஃபென்ஸுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படிங்கிறத அடுத்த ஸ்லைடில் பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியும் இந்த அஃபென்ஸு எதை பேஸ் பண்ணுது அப்படின்னா ஆன் ஆக்ட் பனிஷபிள் அண்டர் இண்டியன் ஃபீனல் கோட் இன் ஆன் அஃபன்ஸ் அதாவது ஐபிசி சட்டத்தின் கீழ் எந்த ஒரு செயல் தண்டனைக்குரிய செயலாக இருக்குதோ அதை தான் நம்ம அஃபன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் அப்படிங்கிறாங்க இந்திய தண்டனை சட்டத்தின் கீழ் தண்டிக்கக்கூடிய ஒரு செயலை தான் இங்கே அஃபென்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா மர்டர் கொலை ரேப் கற்பழிப்பு இந்த மாதிரி அதாவது உச்சகட்ட க்ரை கூட இதை சொல்லலாம் இதை வந்து அஃபன்ஸுன்னு சொல்கிறோம் இதுக்கு அடுத்து பா இந்த அஃபென்ஸுக்கும் கிரைமுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட்டை வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும் ஏன்னா ராங் அப்படிங்கிறது தவறு பெருசாக வந்து தண்டனை கிடைக்காது தவறுக்கு ஆனால் க்ரைமுக்கும் அஃபன்ஸுக்கும் வந்து தண்டனை கண்டிப்பாக உண்டு சட்டத்தின் கீழ் தண்டனை உண்டு அதோடய டிஃப்ரென்ஸை பார்த்துட்டீங்க அப்படின்னா கிரைமுக்கும் அஃபென்ஸுக்கு உள்ள டிஃப்ரெண்ட் உங்களுக்கு ஈஸியாக புரியும் அதாவது ஆல் அஃபென்ஸ் ஆர் கிரைம் எல்லா வித அஃபன்ஸும் வந்து கிரைம் ஆகலாம் ஆனால் எல்லா கிரைமும் வந்து அஃபென்ஸ் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு பார்த்தோம் இல்லைங்களா ஒரு குழந்தை தண்ணியில் மூழ்கிகிட்டு இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து தவறு அதே இது அந்த குழந்தை வயிற்றுக்குள்ளே இருக்கும்போது ஆனா பெண்ணென்னு சொல்லக்கூடாது அப்படிங்கிறது விதி சட்டம் அதை வந்து தெரியப்படுத்துகிறோம் அப்படின்னா அது க்ரைமு பட் இது ரெண்டும் சேர்ந்து வந்து அஃபன்ஸ் ஆகுமா அப்படின்னா ஆகாது பட் குற்றந்தான் இருந்தாலும் அது அஃபென்ஸ் ரேஞ்சுக்கு போகாது அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் அப்படின்னா இதுக்கு அடுத்த பாயிண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும் எல்லா அஃபன்ஸும் ஆல் ஆக்ட் விச் இஸ் பனிஷபிள் அண்டர் ஐபிசி ஈஸ் ஆன அஸ் வெல் அஸ் கிரைம் அதாவது ஐபிசியின் கீழே வந்து அனைத்து செயல்களும் அதாவது கிரைமாக இருக்கட்டும் இல்லை அஃபென்ஸாக இருக்கட்டும் வந்து தண்டனை பெற்று தர முடியும் ஆனால் மூணாவது பாயிண்ட்டை பார்த்திங்கன்னா ஈஸியாக புரிஞ்சிடும் எல்லா செயல்களுமே வந்து ஐபிசி தவிர எந்த சட்டத்தின் கீழும் தண்டனை பெறக்கூடிய ஒரு செயலுக்கு வந்து கிரைம் அப்படின்னு சொல்கிறாங்க மூணாவது பாயிண்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஐபிசி தவிர வேறு எந்த சட்டத்தின் கீழும் தண்டனை பெறக்கூடிய ஒரு செயலுக்கு வந்து கிரைம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அது வந்து அஃபன்ஸ் ஆகாது அஃபன்ஸ் வந்து ஐபிசியில் மட்டும்தான் தண்டனை பெற்று தர முடியும் சரிங்களா அதாவது கிரைம் அப்படின்னா ஐபிசிலேயும் தண்டனை வாங்கி கொடுக்கலாம் இல்லை அது இல்லாமல் சிஆர்பிசிலையும் தண்டனை வாங்கி கொடுக்கலாம் மற்ற வேறு சட்டங்களுக்கு கீழேயும் தண்டனை வாங்கி கொடுக்கலாம் ஆனால் அஃபன்ஸ் அப்படின்னா அது ஐபிசினால் மட்டும்தான் தண்டனை வாங்கி தர முடியும் ஐபிசி சட்டத்தின் கீழ் மட்டும்தான் தண்டனை வாங்கி தர முடியும் அப்படிங்கிறத தான் இங்கே தெளிவுபடுத்துகிறாங்க சரிங்களா ஸோ அஃபண்ட்ஸுக்கும் கிரைமுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படிங்கிறத கொஞ்சம் ஆழமாக மனசில் பதிவு வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா சட்டம் பற்றி படிக்கும்போது உங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் இது மேலும் மேலும் இதை மாதிரி வீடியோ போடணும் அப்படின்னு ஒரு உற்சாகப்படுத்துகிற விதமாக சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் இதை நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏதாவது தவறு இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி நண்பா